39 இது ஃபேமிலிஸ் இருந்தாங்க. ஸோ காசு கொடுத்தாங்க, அப்படியே வெளியே ஆனாங்க. சில பேர் நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி அப்படி வெளியே வெளியே காசு. சில பேருக்கு வந்து அந்த ஃபியர் எங்கடா ஏதாச்சும் செஞ்சுருவாங்களா, அந்த ஃபேமிலி ஃபியரோட முக்காவாசி ஃபியரோட வெளியாகணுங்க தான் நிறைய பேர். பயம் ஏதாச்சும் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ அப்படியே வெளியே வெளியே தான் 36. இப்போ நம்ம 36 பேர் தான் வந்துட்டு ஃபைட்டிங் டு தி நெக்ஸ்ட். ஏன் இன்னும் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க? அவங்க தான் 16 கொடுக்குறாங்களே, நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? ஏன் எல்லாம் இன்னும் இங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து, அதுவும் நம்மலாம் வீட்டில் இல்லை, வயசானவங்க தான் இருந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு போனது அவங்கள்ட்ட வந்து சொன்னது. அப்போ தான் வந்து சிவாவும் சிவபாலனும் அங்கிளும் வந்துட்டு தென் தி நெவர் லெட் டைம் டு டாக்ல, நீங்கள் போங்க போங்க. 8ஆம் தேதி வந்துட்டு 8ஆம் தேதி வரப்பையும் சிம்ஸ் அரவுண்ட் 40 கார்ஸ் அங்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு எல்லாம் பேசிட்டு, இப்போ வந்து ஓகே 16,000 ஏ கோ டு 18,000. ஸோ நீங்கள் போங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு டிமாண்ட்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு புரியல, ஏன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட உட்காந்து டீல் பண்ணி நம்மளை டீல் பண்ண சொல்கிறாங்க? அதுக்கு நீங்கள் அவங்க அப்படி போகிறபல்ல, நீங்கள் டைரெக்டாக வரலாமே, நம்ம கூட உட்காருங்க, நம்மளோட கோரிக்கை என்னன்னு கேளுங்க. த பெஸ்ட் திங் இஸ் அவங்க ஒரு ரீப்ரெசன்டேட்டிவ் அனுப்பலாம். அனுப்பிட்டு the person who works in that company, okay, who works in that company and has the authorities to take a decision, or a decision maker, anupunga namba kuda okkarunga first one negotiate id vide kaase ella negotiate panuvom. Negotiate pannittu okay we finish it off we give us a some time to vacate the land. Our person third vide third no ella id pannittu settle pannittu naanga velle, we don't want any problem. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ஃபேமிலிஸ். நாங்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தேன், 108 இயர்ஸ் நாங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அம்மா அப்பா பண்ணாங்க. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம், எல்லாருக்கும் எங்களை இந்த கம்பத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக தான். பிஎம் வந்து இதில் தலையிடலைன்னா நம்மளோட தமிழவங்க பிரச்சனை தீர போகிறது கிடையாது.